கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே கத்தனுடைய திருவசனங்களை படிக்க நாம் பரலோகம் தந்திருக்கிற பாக்கியத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம் இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து ஒரு சில நாட்களாக அப்போஸ்தல நடபடிகளில் குடும்பங்கள் என்ற தலைப்பின் கீழ் படிக்க இருக்கிறோம் அப்போஸ்தல நடபடிகளில் குடும்பங்கள் ஃபேமிலிஸ் இன் த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் என்ற புத்தகத்தை நாம் என்ற புத்தகத்தில் அப்போ சில நடவடிக்கைகள் புத்தகத்தில் குடும்பங்களை குறித்து நாம் கவனம் செலுத்த இருக்கிறோம் ஆதி திருச்சபையில் முப்பத்தி எட்டு ஆண்டுகால சரித்திரம் மிக விறுவிறுப்பாக அதை விவரிக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தகம்தான் அப்போ சின்ன நடவடிக்கைகள் புதிய ஏற்பாட்டில் ஐந்தாவது புத்தகமாக இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக சுவிசேஷங்களுக்கு அடுத்தபடியாய் வரக்கூடிய முதல் சரித்திர புத்தகமும் ஏற்பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு சரித்திர புஸ்தகமும் இந்த அப்போஸ்தல நடபடிகள் தான் இருபத்தெட்டு அதிகாரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன இந்த இருபத்தெட்டு அதிகாரங்களில் அதிகாரங்களிலே நாம் கவனித்தால் அற்புதங்கள் சபையின் அந்நியோன்னியம் ஜபங்கள் ஊழியங்கள் உபத்திரவங்கள் மாயவித்தைகள் மனம் திரும்பியவர்கள் பட்டணங்கள் ஊழியர்கள் விசுவாசிகள் சபை வளர்ச்சி உபதேசங்கள் யூதர்கள் புறஜாதிகள் ஆவியானவரின் கிரியைகள் ஊழிய பயணங்கள் பிரசங்கங்கள் ரோம அதிகாரிகள் உயிர்த்தெழுதலின் வல்லமை எழுப்புதல் மற்றும் பல தலைப்புகளில் மென்மையான சத்தியங்களை நாம் அப்போ சில நடவடிக்கைகளிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் இந்த ஆதி திருச்சபை ஒரு அற்புதமான திருச்சபையாக இருந்தது ஒருமணப்பாடு கொண்ட ஆவியானவரால் நடத்தப்பட்ட பொதுவாய் வைத்து அனுபவிக்கும் பண்பு நிறைந்த ஒரு அதிசயமான சபை இந்த ஆதி திரு அதற்கு காரணம் கர்த்தனுடைய கரத்தின் கிரியையே என்பதில் சந்தேகம் இல்லை தேவன் தன்னுடைய கரம் கொண்டு நடத்தினார் அதனாலதான் ஒரு பெருத்த ஆசீர்வாதம் இந்த சபை ஆதி திருச்சபை அருமையாக வளர்ந்ததற்கான காரணம் என்னவென்று அர்ப்பணிப்புள்ள அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்த அருமையான தேவ குடும்பங்கள் குடும்பங்கள் அல்லது தம்பதிகள் என்ற தலைப்பின் கீழ் பார்த்தால் இந்த புத்தகத்தில் அப்போ நடவடிக்கைகள்ல எட்டு குடும்பங்கள் இடம்பெற்றிருப்பதை நாம் காணலாம் முறையாக நாம் சொன்னால் அனனியா சப்பீரால் குடும்பம் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் குர்நிலையவின் குடும்பம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் அதுபோல அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் படித்தோம் என்று சொன்னால் அதில் மூன்று குடும்பங்களை பற்றி வாசிக்கிறோம் திமுதவின் குடும்பம் லீதியாளின் குடும்பம் சிறைச்சாலைக்காரனின் குடும்பம் பிற்பாடு ஆகில்லா பிரிஸ்கில்லாளின் குடும்பம் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் ஃபெலிக்ஸ் துருசில்லால் குடும்பம் அப்போதுல இருபத்தி நான்காம் அதிகாரம் அக்ரிபா குடும்பம் அப்போஸ்ல இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மொத்தம் எட்டு குடும்பங்கள் இந்த எட்டு குடும்பங்களில் ஐந்து குடும்பங்கள் தெய்வபயமிக்க குடும்பங்களாகவும் மூன்று குடும்பங்கள் தெய்வ பயமற்ற குடும்பங்களாகவும் இருந்தன என்ற கருத்தை நாம் மனதில் பதித்து இந்த குடும்பங்களை பற்றி நாம் என்ன செய்ய போறோம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம் இந்த குடும்பங்களை குறித்து நாம் படிக்கும் பொழுது கிறிஸ்தவ குடும்பங்களாகியே ஆகிய எல்லாரும் எவ்வளவாய் கத்திற்குள் சாட்சியாக இருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்கவும் கடமைப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் தேவனுடைய செயல்பாடுகளை சீர்குலைப்பதுதான் பிசாசினுடைய நோக்கம் ஆண்டவர் அழகாக படைத்திருந்த ஏதேன் தோட்டத்துக்குள் சர்பத்தை அனுப்பினான் அல்லது சர்பத்தை ஒரு ஊடகமாக மீடியமாக சாத்தான் பயன்படுத்தினான் ஏசு சிறுபிள்ளையாய் பிறந்த அந்த இன்பச் சூழலை சீரழிக்க இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லும்படி ஏறோதை ஏவினான் எதிராளியான சாத்தான் பனிரெண்டு சீசர்கள் கொண்ட குழுவிலும் ஒரு கரும்புள்ளி ில் யூதாஸ் என்பவன் இவன் இயேசுவால் அழைக்கப்படாமல் தானாகவே வந்து சேர்ந்து கொண்டவன் அந்த அப்போ கூட்டத்தில் இயேசுவின் சீஷர்கள் கூட்டத்தில் அந்த பன்னெண்டு பேர் கூட்டத்தில் இவன் ஒருத்தன் தானா வந்து சேர்ந்து கொண்டதாக திருமதி எலன் வைட் எழுதுகிறார் அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலும் நாம் பார்த்தால் முதலாம் அதிகாரம் நூற்றி இருபது பேர் கூடி ஜபித்ததை சுட்டி காட்டுகிறது இரண்டாம் அதிகாரம் மூவாயிரம் பேர் ஞானஸ்நானம் பெற்றதை சொல்லுகிறது மூன்றாம் அதிகாரம் நாற்பது வயதுக்கும் மேலான பிறவி சப்பானி சுகமடைதலை பற்றி பேசுகிறது நான்காம் அதிகாரம் ஐயாயிரம் பேர் விசுவாசிகளாக மாறுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம் இப்படி அற்புதங்களாகவே முன்னோ முன்னேறி கொண்டிருக்கிற வேலையில இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒரு கரும்புள்ளி போல ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது அது ஐந்தாம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது நீல வானத்தில் கருமேகம் போன்று ஒரு தம்பதி தோன்றுகின்றனர் அவர்களை குறித்துதான் அந்த குடும்பத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம் ஆக இந்த அப்போஸ்து நடவடிக்கையில் முதலாவது குடும்பம் என்று பார்க்கும் பொழுது அனனியா குடும்பம் அனனியா சபீரா ஆதி திருச்சபையில் ஆரம்பத்தில் இவர்கள் ஒரு நல்ல விசுவாச குடும்பத்தார் மேசியா என்று விசுவாசித்து அவருடைய பின்னடியார்களாக இயேசுவினுடைய சீச்சர்களாக சில காலம் வாழ்ந்தவர்கள் இந்த அனனியா சப்பீரா கணவன் மனைவி தேவனுடைய வல்லமையும் அவருடைய அற்புத கிரிகளையும் கண்ணார கண்டவர்கள் பிறவி சப்பானியை இயேசுவின் நாமத்தினால சுகமாக்கின குற்றத்துக்காக பேதிரவும் யோவானும் காவலில் வைக்கப்பட்டு பின்னர் பயமுறுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டனர் நாம் இது அப்போதுல இரு நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் அப்படி அவர்கள் விடுதலைக்கு பின்பாடு பிற்பாடு ஒரு கூட்டம் நடந்தது அந்த ஜப கூட்டத்தில் அனனியா சப்பீராலும் இருந்தார்கள் நான் தொடர்ந்து இவர்களை குறித்து படிக்கும் முன்பதாக இந்த அனனியா சப்பிரால் அவர்களுடைய பெயர்கள் அதனுடைய மேன்மையை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும் அனனியா என்றால் கர்த்தருடைய மேகம் த கிளவுட் ஆஃப் த லார்ட் என்று பொருள் சப்பிரால் என்றால் இந்திர நீளம் என்று பொருள் அதாவது இது ஒரு ரத்தனக்கல் இந்திர நீளம் என்பது வேதாத்திலேயே நாங்கள் நாம் ஆங்காங்கே படித்தால் பனிரெண்டு கற்களை பற்றி வாசிக்கலாம் அதில் இந்திர நீளம் என்பது ஒரு அழகான ஒரு கல் பாருங்கள் கத்தருடைய மேகம் என்பது மகிமையின் மேகத்தை சுட்டி காட்டுகிறது என்னாக ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் இந்திர நீளம் பற்றி வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று பத்தொன்பதில் நாம் வாசிக்கலாம் ஆண்டுடைய சிங்காசனமும் இந்திர நீல நிறத்தில் இருந்தது என்று எசிக்கியல் ஒன்று இருபத்தி ஆறு நமக்கு காட்டுகிறது அங்க பாருங்கள் எத்தனை நிறைந்த பெயர்களை வைத்திருக்கிறார்கள் அழையாவுக்கும் சபீராளுக்கும் அப்படினால் இவர்களுடைய பெற்றோர் எவ்வளவு பயபக்தியுள்ளவர்களால் இருந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் பெயர்கள் வைத்ததிலிருந்தே ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது அன்பானவர்களே ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை என்றால் சத்தியம் பல இடங்களிலே பரவி வந்த அந்த காலகட்டத்தில் உபத்திரவம் பெருகியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் தங்கள் குடும்பங்களையும் நண்பர்களையும் விட்டு வந்தவர்களை ஆதி சபை விசுவாசிகள் அன்பு செலுத்தி ஆதரித்தார்கள் எப்படி என்றால் அது திருச்சபையில பொதுநல சிந்தை எல்லாரிடமும் காணப்பட்டது அந்த சிந்தையை கூட ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்க முடியும் நாம் இந்த பொதுநல சிந்தை குறித்து அப்போஸ்தல நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து ஆகிய வசனங்களில் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் முப்பத்தி ஐந்தில் அப்போஸ் நாலு முப்பத்தி ஐந்து அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை எல்லாருமே பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் இதை குறித்து நாம் எழும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் என்ற புத்தகத்துல எழுபது மற்றும் எழுபத்தி ஓரம் பக்கங்களில் வாசித்தால் நிலங்கள் வீடுகளை விற்று சபை விசுவாசிகளுக்கு தியாகமாக கொடுத்தவர்களை மிகவும் மேலானவர்களாக சபையார் மதித்தனர் ஏனெனில் அது சகோதர சிநேகத்தையும் ஊழிய வாஞ்சையும் ஆத்துமாக்களை பெரிதாக மதிப்பதையும் வெளிப்படுத்தும் செயலாக இருந்தது என்ன செயல் அதாவது தங்கிட்ட இருக்கிற வீடு நிலப்படங்களை விற்று புதிதாக சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு செய்த அந்த செயல் விற்று கொடுத்த செயல் அவர்கள் மற்ற ஆத்துமாக்களை மதித்தார்கள் என்பதை வெளிப்படுத்தினது இப்படி வந்த குடும்பங்களை விசுவாச குடும்பங்கள் தாங்கின அப்போ இப்படி ஜப இருந்தவர்கள் இப்படிப்பட்ட விசுவாச மக்கள் உற்சாகமாய் தங்கள் வீடு நிலப்பண்களை விற்று கண்டவர்கள் எல்லாம் கண்டவர்கள் சப்பீரால் இந்த சப்பீரால் அவர்களும் என்ன செய்தால் என்று சொன்னால் நாமும் ஆண்டோருக்கு ஊழியத்துக்குன்னு கொடுக்கணுமே இப்படி கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஆத்துமாக்களுக்காக குடும்பங்களுக்காக நாமும் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அவர்கள் உள்ள உள்ளத்திலும் ஆவியான உணர்த்தினார் சந்தேகமே இல்லை அதன்படி இவர்களும் என்ன செய்தார்கள் தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள் என்று அப்போது சிலர் ஐந்து ஒன்றில் வாசிக்கிறோம் நிலத்தை விற்றனர் பணத்தை பார்த்தார்கள் பணம் கண்களிலே பட்டவுடன் இவர்களது மனம் ஆசைப்பட ஆரம்பித்தது எப்படி ஒருவேளை நினைச்சிருக்கலாம் ஐயோ தெரியாம அவசரப்பட்டு பொறுத்தனை பண்ணிட்டோமே ஒருவேளை சில நேரத்தில் நாம நினைக்கிறோம் இவர்களும் அப்படி நினைத்திருக்க கூடும் ஒரு பகுதி பணத்தை தங்களுக்காக வைத்துக் கொண்டார்கள் அனனியா சப்பீரா ஆனால் முழு பணத்தையும் அப்போஸ்தலன் பேதிரவிடம் கொடுத்து விட்டது போல் அடுத்தடுத்து வந்த கணவனும் மனைவியும் நாடகமாடினார்கள் ஊழியக்காரரிடமும் தேவனிடமும் பொய் கூறினார்கள் தேவ தண்டனை தாமதிக்காமல் உடனே வந்தது அநியாயம் செய்த குடும்பம் அங்கேயே அழிந்து ஒளிந்தது அக்கிரமம் செய்ய ஒருமனப்பட்ட இந்த குடும்பம் மரணத்திலும் பிரியவில்லை அடுத்தடுத்து ஒருவர் பக்கத்தில் ஒருவராக அடக்க மண்ணப்பட்டார்கள் இதான் அந்த கதையினுடைய சுருக்கம் அந்த பணத்தை பார்த்தாங்க ஆசை வந்துருச்சு அப்போது ஒரு பங்கு மனைவிக்கும் தெரிய என்ன செய்தான் கணவன் ஒரு பங்கை கொண்டு வந்து அதை கொஞ்சம் ஒளி எடுத்து தங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை கொண்டாந்து அப்போ தன்னுடைய பாதத்தில் வைத்தான் அப்படின்னு ரெண்டாம் வசனம் சொல்லுது பேதர் கேட்குறாரு அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுதாவின் இடத்தில் பொய் சொல்லும்படி உன் இருதயத்து நறுப்பினது என்ன பார்த்தீங்களா சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டாங்க அந்த குடும்பம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய தொகை ஆண்டவருக்காக சம மக்களுக்காக உளியத்துக்காக கொடுப்போம்னு தான் நினைச்சாங்க இப்போ நம்ம கொஞ்சம் வேணுமே என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது பார்த்தாங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள் பரிசுத்தாவி விரோதமாக பொய் சொன்னார்கள் அப்படின்னு வாசிக்கணும் பாருங்க அந்த ஐந்தாம் அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் எட்டாம் வசனம் நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விட்டீர்கள் எனக்கு சொல் என்றான் மனைவிடல கேக்குற அப்போ புருஷன் சொன்ன மாதிரியே மனைவி என்ன செய்யறா அதே போய் சொல்ற ஆமா இவ்வளவுக்குத்தான் வித்தோம் ஒன்பதாம் வசனம் பேதுரவளை நோக்கி கத்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமணப்பட்டது என்ன இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள் புருஷன் செத்து சில மணி நேரங்களிலேயே அதே போல மனைவியும் செத்து போனாள் கணவன் மனைவியும் ரெண்டு பேர் சேர்ந்து ஊழியக்காரரை ஏமாற்றினார்கள் தேவனையும் ஏமாற்றினார்கள் தேவனுடைய சபையை ஏமாற்றினார்கள் மோசடிக்கு பேர் போன மோசமான ஜோடி இந்த சப்பீரால் தேவ பிள்ளைகளை இவர்களிடத்துல இருந்த பிரச்சனை என்ன அனனியா சப்பீரால் இடத்துல இருந்த பிரச்சனை என்ன நான் பார்க்க வேண்டிய காரியங்கள் முக்கியமாக இரண்டு முதலாவது என்ன அப்படின்னா மாய் மாலம் என்று பார்க்கிறோம் இவர்களிடத்துல இருந்தது அதாவது நடிப்பது வேதபாரகர் பரிசேரை மாயக்காரர் என்று ஏழு இடங்களில் மத்த இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மாயக்காரர் என்றால் வெளி வேஷக்காரர் என்று பொருள் வேஷம் போடுறவங்க சபீரால் வெளி வேஷம் போட்டார்கள் மாய்மாளம் பண்ணினார்கள் பாருங்க அதை குறித்து மாபெரும் போராட்டத்தில் நாம் வாசிக்கிறோம் திருமதி அலன் வீட்டு எழுதுறாங்க ரகசியமாக அக்கிரமங்களை செய்து கொண்டு தெய்வபக்தியின் வேஷத்தை தரித்திருந்தவர்களை அப்போஸ்தலர்கள் சபையில் சந்தித்தனர் அரண்யாவும் சப்பீராலும் தேவனுக்காக பூரணமாக தியாகம் செய்வது போல் நடித்து அவர்கள் இச்சையுடன் தங்கள் சொத்தின் ஒரு பகுதியை தங்களுக்கு என்று கொண்டு வஞ்சகர் செய்யும் வேலையை செய்தனர் பாத்தீங்களா வஞ்சகம் செய்தார்கள் கணவன் மனைவி சேர்ந்து பேதரோட்ட பொயின்னு சொன்னாங்க இக்காலத்தில் உள்ள சிலருக்கு இது பொய்யா தோன்றாது என்ன ஏன் பொய்யா தோன்றாது அப்படின்னா எப்படி அவங்களுக்கும் குடும்பத்துக்கு கொஞ்சம் வேணும்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் கர்த்தரதை என காண்கிறார் பாத்தீங்களா வசன் அப்படிதான் தெளிவாக சொல்லுது சிலர் ஐந்தாம் அதிகாரத்தில் மூணாவசனம் சொல்லுது பருசுத்தாவின் இடத்தில் பொய் சொல்லும்படி நாலாவசனத்தில் வாசிக்கிறோம் நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் அப்படின்னு அண்ணினா அன்னனியாவின் இடத்துல பேதொரு பேசுகிறார் பொய் பார்த்தீங்களா மைமாளம் என்ற ஒரு பாவம் இரண்டாவது பொய் கூறுதல் என்ற ஒரு பாவம் இவர்கள் தங்களுடைய காணியாட்சிய நிலத்தை அதிகமான விலைக்கு விட்டு இருந்தனர் மிக அதிகமான விலைக்கு விட்டிருந்தார்கள் அவர்கள் அனைத்தையும் தேவனுக்கு அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பது போல காட்டிக் கொண்டார்கள் அவரிடத்தில் தேவனிடத்தில் அவர்கள் நடித்திருந்தனர் ஆக அவர்களுக்கு தகுந்த தண்டனை தாமதமின்றி வந்து சேர்ந்தது என்று வால்யூம் பக்கம் இரநூற்றி இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை முழுவதையும் ஊழியத்துக்காக கொடுப்பதற்கு அவர்கள் வற்புறுத்தப்படவில்லை யாருமே கட்டாயப்படுத்தலை எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு அதை திருச்சபையார் அப்போ சில யாரும் கட்டாயப்படுத்தலை ஒரு பகுதியை கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் ஏற்றிருந்திருப்பார் ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டனர் என்று எண்ணப்படுவதை அவர்கள் விரும்பினார்கள் கணவன் மனைவியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மாறி காமிச்சுக்கிட்டான் அதுதான் தெய்வோட பார்வையில் மாபெரும் பாவம் இங்கேனோ அவர்கள் இச்சித்த புகழை அடைந்து விடலாம் என்றும் அதே சமயம் தங்கள் பணத்தையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்றும் நினைத்தார்கள் மெடிக்கல் மினிஸ்ட்ரி இந்த புத்தகத்தில் நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஏழாம் பக்கத்துல வாசிக்கிறோம் அதாவது அவங்களுக்கு நல்ல பேரும் வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டோன்னு அதே சமயத்துல கொஞ்சத்தையும் எடுத்து வைக்கணும் இது ஒரு தவறான நோக்கம் அல்லவா அன்பான தேவடைய பிள்ளைகளை இதுதான் மாய் மாலம் என்று வேதம் அழைக்கிறது மாயமாலம் செய்து பணத்தை எத்தனை நாள் பதுக்கலாம் யோபு எட்டு பதிமூணுல வாசிக்கிறோம் மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் யோபு இருபது நாளில் வாசிக்கிறோம் நம் தேவனத்துல காட்டக்கூடிய அன்பு நிஜமானதா மாய் மாலமானதா உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக ரோமர் பன்னெண்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் அன்பான தேவட பிள்ளைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி அன்பு காட்டுறோம் சில கேள்விகளை மனதில் நாம் கேட்டாக வேண்டும் காணிக்க தசம பாகங்களில் கை வைக்கும் குடும்பமா உங்கள் குடும்பம் ஒளியக்காரருக்கு முன்பாக நடிக்கும் குடும்பமா உங்கள் குடும்பம் தேவனுக்கு ரோதமாக பாவம் செய்ய ஒற்றுமையோடு செயல்படும் குடும்பமா உங்கள் குடும்பம் ஜபிக்கும் போதும் சத்தியத்தை கேட்கும் போதும் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு வெளியே போன பின் ஆலயத்தை விட்டு வெளியே போன பின் உலகத்தாராய் மாறிவிடும் குடும்பமா உங்கள் குடும்பம் பொய்யையே மெய்யாக பேசுகிற பொறுப்பற்ற குடும்பமா உங்கள் குடும்பம் அன்பான தேவடைய பிள்ளைகளே நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கின்றன என்னுடைய குடும்பத்தை சேர்த்துதான் நம்ம எப்படி இருக்கிறோம் என்னையா சபியரால் குறித்து அம்மையார் சொல்றாங்க கில்டி கப்புல் குற்றம் புரிந்த தம்பதி என்று சொல்கிறார் அது உண்மைதான் மாய்மாளம் பேராசை பொய் பேசுதல் துணிகரம் ஆகிய எல்லா குற்றங்களும் அந்த குடும்பத்தில் நிரம்பி இருந்தது நீதிமொழியில் பன்னெண்டு பத்தொன்பது சொல்லுது பொய்னாவும் ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் இருக்கும் பாத்தீங்களா பொய் சொன்ன புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே செத்து போனாங்க இன்னைக்கு நம்ம எவ்வளோ பொய்களை சொல்றோம் ஆலயத்திலும் ஆண்டவரிடத்திலும் ஆண்டோடைய ஊழியக்காரின் இடத்திலும் ஆண்டவர் அன்றைக்கு அடிக்கிற மாதிரி இன்னைக்கு அடிச்சார் அப்படின்னா இன்னைக்கு சபையில யாரும் இருப்பது மிக மிக கடினம் ஒருவரும் இருக்க முடியாதுங்களே தேவன் எவ்வளவு கிருபி உள்ளவராய் என்ன மீது இருக்கிறார் ஆதி திருச்சபையில் அழுக்கான பாவக்கரைபடிந்த குடும்பம் ஒன்று இருந்திருக்கும் என்றால் அது இந்த குடும்பம் தான் அனநிய சபை குடும்பம் தான் இன்னைக்கு மீதமான திருச்சபையில் நம்முடைய குடும்பங்களை தேவன் உடனே தண்டிக்க முற்பட்டால் நம்மளாம் தப்பிப்போமா என்று நினைத்து பார்ப்போம் பிரசங்கி எட்டு பதினொன்று மாசிக்கிறோம் துர்கிரே கேற்ற தண்டனை தேவ தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது என்று சாலுமன் ஞானி சொல்கிறார் ஆண்டு தண்டிக்கலைன்றதுக்காக துணிகரமாக அக்கிரம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஆண்டுடைய பணத்தின் மீது கை வச்சிடக்கூடாது அன்றோடைய பணத்தில் மட்டுமல்ல எவருடைய பணம் ஆனாலும் சரி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம் உண்மையாக இருப்பதை தேவன் விரும்புகிறார் அருண்யா சபீரா போல நடிக்கிற குடும்பமாக பொய் பேசுகிற பேராசைப்படுகிற இந்த உலகத்தில் நிறைய பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு அக்கிரம சிந்தை கொண்ட குடும்பமாக நாம் இருக்கும்படி தேவன் விரும்பவில்லை அன்று ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே வரேன் முக்கிரோதமான நாங்கள் பொய் செஞ்சு பொய் சொல்லக்கூடாது ஆண்டு ஆண்டவரே கணவன் மனைவியாக சேர்ந்து கத்தருடைய சத்தியத்துக்கும் சபைக்கும் விரோதமாக ஒருமணப்பட்டு நாங்கள் செயல்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நம் நம்மை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து நிதானித்து பார்த்து நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஆண்டு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைப்போமா ஆண்டவரே கில்ட்டி கப்பலா நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே உடைய நாமத்தின் மகிமைக்குரிய ஒரு குளோரியஸ் கப்பலா மகிமை நிறைந்த ஒரு தம்பதியாக நாங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டு அர்ப்பணிப்போம் அஜோம் பண்ணுவோம் எங்கள் நல்ல ஆண்டு வரேன் உடநாமத்திற்குடா குடி சுதோத்திரம் ராஜா அப்போது சில நடவடிக்களில் குடும்பங்கள் என்ற பாடத்தை படித்து கொண்டிருக்கிறோம் அன்னிய சப்பிரால் பற்றி படித்தோம் ஆண்டு வரேன் ஆலயத்தில் இருந்து கொண்டே நல்லவங்களை போல நடித்த குடும்பம் மாயமாலம் பண்ணின குடும்பம் கடைசியில் மாயமாய் மறைந்து போன குடும்பம்ப்பா அப்பா இங்கே நாங்களும் ஆலயத்தில் ஆண்டு வரேன் உமக்கு முன்பாக உளியக்காரருக்கு முன்பாக நடிக்கிற குடும்பங்களாக இருக்க கூடாதாண்டு வரேன் பொய் நாவு உள்ள குடும்பங்களாக பேராசை உள்ள குடும்பங்களாக இருக்கூடாதப்பா உண்மை யுத்தம் குடும்பங்களாக விளங்க எங்களுக்கு உதவி செய்யும் துணிகரமான எண்ணங்களை எங்களை விட்டு எடுத்து போடும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் தொடர்ந்து இந்த பாடங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் தேவன் விரும்புகிற குடும்பங்களாய் எங்களை மாற்றும்